அப்ப குட் ஈவினிங் டி கண்ணுகளா. குட் ஈவினிங் டி. குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் கண்ணு. என்னடா கண்ணா, சரி இப்ப செகண்ட் செம் பார்க்கலாமாடா கண்ணு. யார் படிக்கிறீங்க? பயிற்சி 1.1ல ரெண்டாவது கணக்கு படிக்கணும். யார் படிக்கிறீங்க? படிடா கண்ணா. திவ்யதர்ஷினி படிக்கிறியாமா? படிமா, படிடா. ஒன்னு புக்க காட்டியே பா. என்னடா கண்ணா சத்தமா படிக்கணும். புக்க காட்டு, புக்க காட்டி படி. வெரி குட், அழகா செய்றியே. ஏ ஈக்குவல் டு 1.2.3 மற்றும் எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்ன. பொறுமையா பொறுமையா, அவசரப்படவே வேணாம், பொறுமையா எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். பி ஈக்குவல் டு ஈக்குவல் டு எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது எக்ஸ் ஐ விட சிறிய பகாயன். எக்ஸ் ஐ விடவா பத்தை விடவா? மிஸ் பத்தை விடுங்க. பொறுமையா நல்லா லவுடரா படி பார்க்கலாம். பி ஈக்குவல் டு b equal to பொறுமையா பொறுமையா பொறுமையான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதாடா கண்ணு? பொறுமையா படி. நீ படிக்கும் போதே அவ புக் இல்லாம ஃபாலோ பண்ணணும். b equal to x படி x என்பது 10 ஐ விட சிறிய பகாயன். எனில் cross b மற்றும் b cross a ஆகியவற்றை காண்க. எங்க திவ்யதர்ஷினி சத்தமே இல்லை இது. ஏ ஒரு நிமிஷம். வெரி குட் ராகண்ணா, அழகா ரீட் பண்ணீங்க. இப்ப ஏகணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏகணம் வந்து 1, 2, 3. இருங்க ஒரு நிமிஷம், புக் ஷேர் பண்ணணும். ஒரே செகண்ட், புக் ஷேர் பண்றேன் கண்ணுகளா. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 மற்றும் பி ஈக்குவல் டு எக்ஸ் அதன்படி எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகாயன். கரெக்டா? பகாயன்னா என்னன்னு யாராலையா சொல்ல முடியுமா? யார் சொல்றீங்க பகாயன் அப்படின்னா? என்ன மியூட்ட மியூட்ட எடுத்துட்டு தெளிவா பேசணும் சொல்லுதண்ணே. வெரி குட். பகாயன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய பகாயன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. 1 பகுயன்னா பகாயன்னா ஷெரின்பானு மியூட்ட எடுத்துட்டு சொல்றீங்க கண்ணு. பகு என்ன பகா என்ன? இல்ல பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்லவா? மேம் பகு என்னும் அல்ல பகா என்னும். வெரி குட்ரா, வெரி குட்ரா. பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல. அப்ப ஒண்ணு மிஸ்லியே இல்ல, ரைட்டா? யார் இதுக்கு ஆன்சர் சொல்றீங்க? சொல்லு அமிர்தா. அமிர்தா வருது, நீ சொல்லு. ஓ அர்ச்சனா சொல்றியா? சொல்லு. 2, 3, 5, 7. எதையும் பார்க்காம சொல்லணும். எப்படி 2, 3, 5, 7? அமிர்த வருதுனி அவ சொன்ன ஆன்சர் ரைட்டா? எஸ் மேம், கரெக்ட் மேம். ஏனா அது ஒன்னாலும் தன்னாலும் வகுபடிய கூடிய எண்ணுங்க மேம். அப்படியா? அப்படினா ஒன்னாலும் தன்னாலும் வகுபட கூடிய எண்ணுனா என்ன என்னது? பகா எண்ணுங்க மேம். பகா என்ன? பகா எண்களா? 2, 3, 5, 7, 4 சொன்னீங்க. பகா எண்கள். ஏன் 9 சொல்லக்கூடாதா அமிர்தா? சொல்லக்கூடாதுங்க மேம், ஏன்னா அது மூணாலையும் வகுப்படுங்க மேம். அப்படின்னா அது என்ன எண்? 9ன்றது என்ன எண் யாருக்கு தெரியும்? வெரி குட், வெரி குட். நமக்கு இங்க வேணுங்கிறது என்னது? பகாயன். இங்க நமக்கு வேணுங்கிறது என்னது? பகாயன். சரியாடி கண்ணே. அப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்டா, இந்த பி இருக்கிற இடத்துல இருங்க ஒரு நிமிஷம், கிரீன் கலருக்கு ரெட் எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு 2. ஏன்னா 1 வந்து பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல. 2, 3, 5, 7 கரெக்டா? ஏன்னா 2 தவிர வேற எந்த ரெட்டை எண்ணுமே பகா எண்ண வராது. 2 மட்டும்தான் பகா எண். ரெட்டைப்படை எண்கள்ல 2 மட்டும்தான் பகா எண். 2, 3, 5, 7 பத்தை விட சிறிய, ரைட்டுங்களா? வந்துருச்சு. இப்ப இதுக்கு யாரு வரிசை ஜோடி சொல்லுவீங்க? இப்ப பாத்துக்கிட்டீங்களா? அர்ச்சனா சொல்றேங்க மேம். இல்ல கண்ணு, வேற யாராவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நீங்க ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி யார் சொல்றீங்க? சொல்லட்டுமா மிஸ்? சொல்லு கண்ணு. வேற யாராவது? நீயும் பதில் சொன்னிய. வேற யாராவது? ஏ கிராஸ் பின்றது என்னது?
கார்டீசியன் பெருக்கல், வரிசை ஜோடிகளினுடைய கணம் இல்லையா. நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஏ கிராஸ் பினா ஏ கணத்தை முதல் எழுதுவோம், பி கணத்தை அடுத்தது எழுதுவோம், வரிசை ஜோடியா சொல்லணும் இல்லையா. ஏ கணத்துல என்னென்ன உறுப்பு இருந்துச்சு? ஒன்னு ரெண்டு மூணு. அடுத்த பி கணத்துல என்ன உறுப்பு இருந்துச்சு சரின்பானு? இது யாருமா இங்க வராம இருக்கிறீங்க? இப்ப நம்மளால வரிசை ஜோடியா சொல்ல முடியுமா முடியாதா? ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணுமா? யார் ட்ரை பண்றீங்க? நிவேதா ட்ரை பண்றியா, ஷெரின் பானு ட்ரை பண்றீங்களா, இல்ல பூஜ்யஸ்ரீ ட்ரை பண்றியா? ட்ரை பண்ணு பூஜ்யஸ்ரீ, சொல்லுமா முத ஒன்னோட நம்ம ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஓகேங்க மேம். ஏ கிராஸ் பி 1, 1, 2 வெரி குட். 1, 3 வெரி குட். 1, 5 தெளிவா சொல்ற. 1, 7 எக்ஸலென்ட். முத ஒன்னு முடிஞ்சிருச்சா? அடுத்தது அடுத்து 2, 2 வெரி குட். 2, 3 ஆசம். 2, 5 எக்ஸலென்ட். 2, 7 ஃபேன்டாஸ்டிக். மறுபடியே 3, 2 சூப்பர். 3, 3 சூப்பர். 3, 5 நல்ல செல்லகுட்டி வெரி குட்ரா. கை தட்டிருங்க எல்லாருமே. அவளுக்கு கை தட்டு, மியூட் எடுத்துட்டு. ஏன்னா ஆன்சர் காரில்ல, அவ சொன்ன விதம் வந்து அவ்வளவு தெளிவு, தெளிவா அடிச்சா. அவ சொல்லும் போது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா முடியலையா? வெரி குட். ஏ கிராஸ் பி முடிஞ்சிருச்சா? பி கிராஸ் ஏ யார் சொல்றீங்க? பி கிராஸ் ஏனா முத எந்த கணத்தை எழுதணும்? யாருமா வீடியோ என்னமா யார் சொல்றீங்க? பி கிராஸ் ஏ யார் சொல்றீங்க? அர்ச்சனா சொல்றியா? சொல்லுமா சொல்றேங்க மேம். சொல்லுமா, நீ நேத்து சொல்லிட்டு இல்லம்மா ஒரு ஆன்சரே ஷெரின் பானுக்கு குடுக்கலாமே வாய்ப்பு. அனிதா சொல்லிட்டு இல்ல சொல்றாங்கண்ணா. பி கிராஸ் ஏ முத எந்த கணக்கடா கண்ணா எழுதணும் ஷெரின் பானு? மூட்டை எடுத்துட்டு சொல்றாங்கண்ணே. அவ இன்னைக்குதான் வந்தா, அதனால புள்ள கொஞ்சம் தடுமாறா, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மூட்டை எடுறி மயில. இப்ப சொல்லு பி கண, பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் எந்த கண இருக்கணும்? மேம் பி பி கணம் இருக்கணுமா? அடுத்தது என்ன கணம் இருக்கணும்? ஏ கணம் இருக்கணும். பி கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருந்துச்சு? 2, 3, 5, 7 ஏ கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருந்துச்சு? 1, 2, 3 இப்ப ஜோடி பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொண்ணா. மேம் 2, 1 2, 1 வெரி குட். 2, 1 2, 2 அடுத்தது 5, 1, 5, 2, 5, 3 ஃபேன்டாஸ்டிக் டி. மேம் அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3 ஃபேன்டாஸ்டிக் ரா கண்ணா. வெரி குட் ரா. ஷெரின் பானு கிளாப் பண்ணிரு. வெரி குட் ரா. இப்ப ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, இந்த கணக்கு யா செஞ்சிருவீங்களா மாட்டீங்களா? அடுத்த குழந்தைங்க கேட்டாலும் உனக்கு சொல்லித்தர தெரியுமா தெரியாதா? வெரி குட் ராக்கண்ணா. இப்ப தேர்ட் செமுக்கு போலாமா, மூணாவது கணக்குக்கு போலாமா? நான் ஷேர் பண்றேன், யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? மூணாவது கணக்க படிங்க. யார் படிக்கிறீங்க? மூணாவது கணக்கு படிமா. தீபிகா படிக்கிறேன்னா இரு கண்ணே. படிக்கும் போது தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும் சரியா? இங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா பாத்து படி. B cross A equal to -2,
த்ரீ கமா கண்ணே தமிழ்லயே சொல்லு மைனஸ் ரெண்டு கமா மூணு மைனஸ் ரெண்டு கமா மூணு கமா மைனஸ் ரெண்டு கமா நாலு கமா மைனஸ் பாத்து படி ஐயோ மூணு ஜீரோ கமா மூணு கமா ஜீரோ கமா நாலு கமா மூணு கமா மூணு கமா மூணு கமா நாலு எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. வெரி குட் ராகண்ணா. இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. எதை கேக்குறாங்க அவங்க? ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி ஆகியவற்றை. புரியுதா? ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? ஏ கிராஸ் பி கொடுத்திருக்காங்களா பி கிராஸ் ஏ கொடுத்திருக்காங்களா? பி கிராஸ் ஏ வரிசை ஜோடியில முதல் வரக்கூடிய உறுப்பு எந்த கணத்தை சார்ந்ததா இருக்கும்? பி கணத்தை சார்ந்ததா இருக்குமா ஏ கணத்தை சார்ந்ததா இருக்குமா? வெரி குட். பி கணத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப யார் அதுக்கு ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்கலாம். தப்பு பண்றீங்களா இல்ல தப்பு பண்ணாம சொல்றீங்களான்னு பாக்கலாம். திவ்யதர்ஷினி சொல்லுமா? இல்லம்மா இல்ல திவ்யதர்ஷினி சொல்றோம். இல்ல திவ்யதர்ஷினி ஒரு ஆன்சர் கூட சொல்லல. இப்ப நான் க்வெஸ்சன் காட்டி சொல்லணுமா இல்ல க்வெஸ்சன் காட்டாமே சொல்றியா? ஆகியவற்றை காண்க. அப்ப ஏ கணம்ன்றது எந்த உறுப்பு? பி கணத்துக்கு எந்த உறுப்பு வரும்? தெளிவா சொல்லு பாக்கலாம். மூணு மைக்க பக்கத்துல வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு தெளிவா சொல்லு. நீ சொல்ல சொல்ல எழுதுற ஒரு நிமிஷமா சொல்லுடா கண்ணா. எந்த கணம் சொல்ல போற? ஏ கணமா பி கணமா? ஏ சரி. ஏ ஈக்குவல் டு மூணு கமா மூணு கமா மூணு கமா நாலு. மூணு கமா நாலு. ஏன் கண்ணு மூணு கமா நாலு? நீங்க மூணு கமா நாலு மூணு கமா இவ்வளவு இருக்குது ஏன் மூணு கமா நாலுன்னு மட்டும் சொன்னீங்க? இப்ப ஏ கணத்துக்கு மூணு கமா நாலுன்னு சொல்லீங்க. முத ஏன் இந்த ரெண்டாவது உறுப்பை எடுப்பீங்கன்றது சொல்லுங்க. மிஸ் ஏனா சொல்லட்டுமா? மிஸ் சொல்லுங்க கண்ணு. மிஸ் ஏனா மூணு கமா நாலு வந்து ரிப்பீட் ஆகலைங்க. ரிப்பீட் ஆகுதுங்க மிஸ். அதனால மீண்டும் மீண்டும் வருகிறது இல்லையா? நம்ம அப்ப மீண்டும் மீண்டும் வந்தா என்ன பண்ண கூடாது? திருப்பியும் எழுத கூடாது. ஒரு முறை மட்டுமே கணத்தில் உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். சரி, ஒரு முறை ஏன் முதல்ல வர்றதை எடுக்காம ரெண்டாவதா வந்ததை எடுப்பீங்க? முதல்ல வர இப்ப வரிசை சொல்லுமா? ஏன்றதுனால மூணு நாளா? கரெக்டா சொல்லணும் எனக்கு என்ன ரீசன். வேற யாராவது ஏன்றதுனால கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஏன் ரெண்டாவது உறுப்பை எடுத்தீங்கன்னு கேக்குறேன். வரிசை ஜோடியில ஏன் ரெண்டாவது உறுப்பை எடுத்தீங்க? யார் சொல்றீங்க? புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? இன்னொன்னு அவரு திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே வர வேண்டும். அவ ஆன்சர் சொன்னதெல்லாம் ரைட்டு. ஆனா என்னன்றத கரெக்டா சொல்லணும். அடுத்தது பி கணம் யார் சொல்றீங்க? மிஸ் நான் சொல்றேன் மிஸ். நானா? யாரு? அனிதா மிஸ் சொல்லுங்க. அனிதா மைனஸ் ரெண்டு கமா மூணு ஜீரோ கமா மூணு கமா நாலு மிஸ். கண்ணு மைனஸ் ரெண்டு கமா நீ சொல்றது கரெக்டா தெளிவா எனக்கு சொல்லணும். மைனஸ் ரெண்டு கமா மூணு கமா ஜீரோ கமா மூணு கமா நாலு. என்ன எல்லா நம்பரையும் சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு? ஏடி கண்ணே ஏ சொல்லியாச்சு பின்றது. இரு இரு ஒரு நிமிஷம், தப்பா சொன்னா பரவாயில்ல, உடனே அவளை இது பண்ணாதீங்க கண்ணே. அனிதா
ஏகணத்துக்கு வந்து ரெண்டாவது உறுப்பு எடுத்தாங்க வரிசை ஜோடியில இல்லையா டி கண்ணே? அப்ப பி கணத்துக்கு எந்த உறுப்பு எடுக்கணும்? மிஸ் சாரி மிஸ். ஆ சொல்லு கண்ணே. சமா கண்ணே மைக்க பக்கத்துல வச்சு தெளிவா சொல்லு. மிஸ் 3.4 மிஸ். கண்ணே இங்க பாரு கரெக்டா சொல்லணும். இப்ப பி கிராஸ் ஏனா இதுதானே பி கான உறுப்பு ரைட்டா? இப்ப மைனஸ் ரெண்டுன்றது இங்க மறுபடி வந்துருச்சு, அதனால இத ரவுண்ட் பண்ணல நானு. மறுபடி என்னது? பூஜ்ஜியம். இது மறுபடி வந்துருச்சு, அதனால இத பண்ணல. அடுத்தது என்னது? மூணு. இப்ப சொல்றீங்க என்ன மிஸ்? மைனஸ் 2.0.3 மிஸ். அவ்வளவுதாண்டி கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா பி கிராஸ் ஏனும் போது இந்த முதல் உறுப்பு வந்து பி கணத்துக்கு, சரியாடி கண்ணே? ஆனா அதே உறுப்பு மறுபடி வரும்போது ஒரு தடவை தான் எழுதணும், அதனால எழுதிட்டோம். பாரு இப்ப பாப்பு வந்து ரொம்ப தடுமாறா தானே, இத போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்புக்குறி படம் மாதிரி நீ வரைஞ்சுக்கலாம். இத என்ன பண்ணிக்கலாம்? நீ அம்புக்குறி படம் மாதிரி வரைஞ்சுக்கலாம். இது பி கிராஸ் ஏவா? அப்ப இது பி கணம், இது ஏ கணம். இப்ப இதுல என்ன உறுப்பு வந்துச்சு? மைனஸ் ரெண்டு. மறுபடி மைனஸ் ரெண்டு வருது, அந்த மைனஸ் ரெண்டை எழுதாதீங்க. என்ன பண்ண கூடாது? மைனஸ் ரெண்டை எழுதக்கூடாது. அடுத்தது என்ன எழுதணும்? பூஜ்ஜியம். மறுபடி பூஜ்ஜியம் வருது, பூஜ்ஜியம் எழுதக்கூடாது. அடுத்தது என்னது? மூணு. சரியாடி கண்ணு. அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்குது? ஏகணத்துக்கு எழுதணும். 3.4 3.4 மறுபடி பார்த்தா 3.4 மறுபடி 3.4 மறுபடி எழுதலாமா? எழுத வேணாம். இப்ப நீங்க நம்புகுறி படத்தை கரெக்டா இப்ப வந்துருச்சா என்னன்னு? இப்ப இது கரெக்டா அப்படின்றத பாரு. மைனஸ் ரெண்டுன்றது 3க்கும் வருது 4க்கும் வருது, வருதா வரலையா? அடுத்தது பூஜ்ஜியம்ன்றது எங்க போகுது? 3லயும் வேற போடு. இப்படி 3க்கும் வரிசை ஜோடி ஆகும், 4க்கும் வரிசை ஜோடியில வருது. அடுத்தது 3க்கு 3, அடுத்தது மறுபடி 3க்கு 4. புரிஞ்சுதா புரியலையா? ஏன் இப்படி எழுதுறோனே? இப்ப விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தெரியுதா? காட்சிப்படுத்தி பார்க்கும்போது தெரியுதா? சொன்னாங்களா அவங்க என்னன்னு? கார்டீசியன் பெருக்கல நம்ம என்னவா எழுதலாம்? அம்புக்குறி படத்தின் மூலமாக காட்சிப்படுத்தி எழுதலாம். சரியா சரியில்லையா? புரிஞ்சுதா? இப்ப இந்த ரெண்டாவது கணக்கும் ஏமா எப்ப ஆகுது? மியூட் எடுத்து மியூட் பண்ணுமா? சரி மியூட் பண்ற. இப்ப ரெண்டாவது கணக்கும், ஃபர்ஸ்ட் கணக்கு ஏற்கனவே முடிச்சுட்டு, இப்ப ரெண்டாவது கணக்கு முடிச்சுட்டு மூணாவது கணக்கு. இந்த மூணு கணக்கு இப்ப தெளிவா தப்பு பண்றோம்ல? இல்ல தப்பு பண்ணி கத்துக்கோ. இப்ப தப்பு வராதுடா கண்ணா, கரெக்டா செஞ்சிருவீங்கல்ல? அவ்வளவுதான், சரியா? ரைட், ஓவர். ஒவ்வொருத்தரா லெஃப்ட் ஆகணும், சரியா? கிளாஸ்